இதற்கான பூமி பூஜை நடைபெற்ற நிலையில் அயோத்தி நகரம் வண்ண விளக்குகளால் ஜொலிக்கிறது. அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுமானத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டி வைத்தார். இந்நிலையில் அயோத்தி நகரம் முழுவதும் சுமார் 2 லட்சம் தீபங்கள் ஏற்றப்பட்டுள்ளன. மேலும் நகரம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ராமர் கோவில் பூஜையை கொண்டாடும் விதமாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தன்னுடைய வீட்டின் முன்பு பட்டாசு வெடித்து கொண்டாடி மகிழ்ந்தார். இதனிடையே RSS தலைவர் மோகன் பகவத் சராயு நதியில் தீபாரத்தி வழிபாடு செய்தார். முன்னதாக பூமி பூஜை நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் அயோத்தியில் ராமர் கோவில் அமைய வேண்டும் என்பது இந்து மக்களின் கனவு என தெரிவித்தார். இதனிடையே அயோத்தி ராமர் கோவில் பூமி பூஜை நிகழ்ச்சி அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் உள்ள டைம்ஸ் சதுக்கத்தில் டிஜிட்டல் முறையில் பிரம்மாண்ட முறையில் திரையிடப்பட்டது. இதனை அமெரிக்க வாழ் இந்தியர்கள் பலர் கண்டுகளித்தனர். தமிழகத்தில் மேலும் 5175 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரே நாளில் இதுவரை இல்லாத வகையில் 112 பேர் உயிரிழந்தனர். தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் மேலும் 5175 பேர் உட்பட இதுவரை 273460 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரமாக பாதிப்பு எண்ணிக்கை 6000 கீழ் பதிவாகி வருகிறது. சென்னையில் தொற்று கட்டுக்குள் இருக்கும் நிலையில் புதியதாக 1044 பேருக்கு பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 1,05,004 அதிகரித்துள்ளது. சென்னையை தவிர்த்த பிற மாவட்டங்களில் ஒரே நாளில் 4,131 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. பிற மாவட்டங்களில் கடந்த ஒரு வாரமாக 5,000 குறைவான பாதிப்புகள் உறுதியாகி வருகின்றன. விருதுநகரில் பாதிப்பு குறைந்து ஒரே நாளில் 67 பேருக்கு தொற்று உறுதியானது. மதுரையில் பிறந்து 4 நாட்களே ஆன பெண் குழந்தை உட்பட தமிழகத்தில் கொரோனாவால் ஒரே நாளில் உச்சபட்சமாக 112 பேர் உயிரிழந்தனர். கடந்த 5 நாட்களில் மட்டும் 526 பேர் உயிரிழந்தனர். மொத்த இறப்பெண்ணிக்கை 4,461 அதிகரித்துள்ளது. மழைக்காலம் என்பதால் கொரோனாவுடன் வேறு சில தொற்றுகளும் வரும்போது உயிரிழப்புகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக குழந்தைகள் நல மருத்துவர் கார்த்திகேயன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மழை பெய்ததாலே இந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகும். அதிகமாகிறதுனால இந்த கொரோனா வைரஸோட சேர்த்து மற்ற வைரஸ் கிருமிகளும் வந்து இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம உடம்புல வந்து இப்ப 2-3 இன்ஃபெக்ஷன் சேர்ந்து வரும்போது நம்ம உடம்பு தாங்காது. நமக்கு உடம்புல வந்து இம்யூனிட்டி எவ்வளவு இது இருந்தாலும் சத்து இருந்தாலும் அந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் வந்து கொஞ்சம் 2-3 கிருமிகளை சேர்த்து ஃபைட் பண்றதுக்கு நம்ம கஷ்டமா இருக்கும். ஸோ அதனாலயும் வந்து அந்த இறப்பு விகிதம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தமிழகம் முழுவதும் ஒரே நாளில் 6031 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். குணமடைந்தோர் சதவிகிதம் 78 விழுக்காட்டை தாண்டி மொத்த எண்ணிக்கை 2,14,815 உள்ளது. பரிசோதனைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு ஒரே நாளில் 59,156 பேருக்கு சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை 28,45,406 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் புதியதாக கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து 2வது நாளாக 5,500 குறைவானவர்களுக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் தொடர்ந்து பாதிப்பு குறைந்து வரும் நிலையில் புதியதாக 1044 பேர் மட்டுமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருப்பினும் அண்டை மாவட்டங்களான செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் 400 அதிகமானோருக்கு புதியதாக பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களாக கொரோனா பரவல் அதிகரித்து வந்த விருதுநகர் மாவட்டத்தில் வைரஸ் தொற்று பரவல் சற்று குறைந்துள்ளது. அங்கு புதியதாக 67 பேருக்கு மட்டுமே தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தேனி, திருச்சி, விழுப்புரம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த சில நாட்களாக கொரோனா பாதிப்பு குறைந்து காணப்பட்ட தருமபுரியில் புதியதாக 17 பேருக்கு பெருந்தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் அங்கு மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 808 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் திருவாடான எம்எல்ஏ கருணாஸ் மற்றும் பூம்புக்கார் எம்எல்ஏ பவுன் ராஜருக்கு கொரோனா உறுதியான நிலையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 23 அதிகரித்துள்ளது. உலகம் முழுவதும் பிரபலங்களையும் விட்டு வைக்காமல் கொரோனா கோர தாண்டவமாடி வருகிறது.
தமிழகத்தில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், திரைத்துறையினர் என பல்வேறு தரப்பினரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் திருவாடானை தொகுதி எம்எல்ஏவும் நடிகருமான கருணாசருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு அவரின் மெய்காப்பாளருக்கு கொரோனா உறுதியாகியிருந்த நிலையில் பாதிக்கப்பட்ட கருணாஸ் திண்டுக்கல் இல்லத்தில் தனிமைப்படுத்திக் கொண்டார். மேலும் பூமுக்கார் அதிமுக எம்எல்ஏ பவுன்ராஜுக்கு கொரோனா உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 23 அதிகரித்துள்ளது. புகழ்பெற்ற பாடகர் எஸ்பி பாலசுப்பிரமணியத்திற்கு கொரோனா உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவேன் என நம்பிக்கை தெரிவித்து வீடியோ வெளியிட்டிருக்கிறார்.